வணக்கம் மக்களே, வாங்க நம்ம கோவை ருசி சேனல்ல இன்னைக்கு சந்தாதாரர்கள் விருப்பத்திற்கேற்ப வடா பாவுக்கு உண்டான சட்னி செய்முறையை பார்க்கலாம். வடா பாவு செய்யறதுக்கு தேவையான சட்னி வேணும். அதுக்கு உண்டான பொருட்கள் 12 கார்லிக், 1/2 கப் பீனட்டு, 3 டேபிள்ஸ்பூன் எள்ளு, செசமி சீட், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சால்ட் நம்ம தேவைக்கேற்ப, ட்ரை கோகனட் 1/2 கப். இது வந்து சட்னிக்கு உண்டான பொடி செய்யறதுக்கு வேணுங்கிற பொருட்கள். இது வாங்க இப்போ நம்ம வடா பாவுக்கு உண்டான பொடி செய்ய போகிறோம். இதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நிலக்கடலை போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கங்க. இப்போ எள்ளு சேர்த்திக்கலாம். இப்போ நாம தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். அது நல்லா வறுபட்டுட்டும். இப்போ மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டுக்கோங்க. பாருங்கள், வறுத்தது எல்லாத்தையும் நாம் இப்போ அரைச்சாச்சு மிக்சியில். இந்த வடாப்பாவோட பொடி இதுதான். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த உணவை செய்து பாருங்கள். கோவை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.